ஜட்ஜி சொல்லிட்டாங்க, தம்பி வேற எப்படி நீ அதுதான் அதுலதான் ஒரு சூச்சமே இருக்குது. எப்படி வந்து என்ன முடிச்சாங்க அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா கையெழுத்து போடணும், என்ன இன்னமும் நம்பல. நான் வந்து இதுக்கு ஓடிடுவேனா, மார்ஸுக்கு எலன் மஸ்ட்டு பேசி மார்ஸில் ஓடிடுவேன், அதனால இன்னும் நான் கையெழுத்து போட்டுக்கிறேன். அதனால தான் காலைல லைவ்லாம் வர முடியல, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் சொன்னால் வந்து என்ன நீ என்ன தியாகவாடா பண்ண அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சரி விடுங்க, தியாகம் பண்ண பப்ஜிக்காக நான் பப்ஜிக்காக சரிக்கு போயிட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். அது ஒரு தியாகம் தானே. சரி ஓகே ஃபைன். அப்படி இருக்கும்போது வந்து அட்வொகேட்டு, என்ன நீங்க வண்டி பப்ஜி விளையாண்டு இருக்கீங்க, இது மாதிரி இதெல்லாம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. ஏன் விளாண்டேன் சும்மா சொல்லாதீங்க, எவ்வளவு பேர் விளாண்டுருக்கேன் பண்றது. அப்போ நீங்க எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, எனக்கு ஏன் நான் பப்ஜி தரேன், பப்ஜியா வரல, நான் வியூஸ் எத்தனைக்கு வரலங்க, இன்னொரு சேனல் நான் புது சேனல் போட்டிருக்கேங்க, லைவ் போய் ஒரு மாசம் ஆச்சுங்க. இல்லைங்க எனக்கு அது பாருங்களேன், மறுபடியும் வந்து நீங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் போறப்பா. சரி பாத்துங்க, மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்து என்ஜிஓஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நீங்க தடைப்பு செய்யப்பட்ட கேம் விளாடுறீங்க. டே நீ லூசா இல்ல நான் லூசா, சத்தியமா விளாடலீங்க நானு, நீங்க வேணா பாருங்க அப்படி சொல்லி சேனல் எடுத்துக்கலாம். ஆமா நீங்க விளாடல அப்படியே உங்களை எல்லாம் சொல்றாங்க. எனக்கு உண்மையாலே சொல்ல போனால் ஜுடிஷியரி மேலே தான் ரொம்ப பெரிய ஒரு மரியாதையை. பார்த்துக்கங்க ஜட்ஜ், நான் விளையாடக்கூடாது. என்னது இளம் தலைமுறைகளை அடுத்தவரும் சந்தா அடுத்த தலைமுறை விளையாடக்கூடாது என்று நான் சொல்லி, அதுக்காக நான் விளையாடாமல் இருக்கேன். பப்ஜி நான் விளையாடல, நான் வந்து உங்களை தவறான பாதையில் இட்டு செல்ல மாட்டேன். நியூஸ்காரங்க எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம், சாரி போடுங்க ப்ரோ, ஆவாசத்தை தவிர்க்கும், சாரி ஆவேசத்தை தவிர்க்கும், எடுத்து போடுங்கப்பா. மதன் பாருங்க இப்படி விளையாடக்கூடாது, இந்தியாவும் முக்கியம், தவறான பாதையில் எடுத்து சொல்ல செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு போடுங்க நாளைக்கு. அது அதாவது என்னன்னா, இது எப்படி சொல்றது, லைக் ஒன்ஸ் அது கரெக்டா நம்ம வந்து பண்ணிட்டோம், நம்ம வந்து எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாவே கைஸ் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி பார்த்தீங்களா, அந்த பையன் தெரியாமல் பண்ணிட்டான், இந்த தடவை பாருங்க மறுபடியும் பண்ணுறதில்ல, வெரி குட் பை யூனோ அப்படின்னு. வேணா ஒரு தடவை தப்பு பண்ணுறது ஒன்றும் அது எல்லாரும் பண்ணுறது, ரெண்டாவது தடவை மறுபடியும் பண்ணக்கூடாது, மறுபடியும் தவறான பாதையில் விட்டு செல்லக்கூடாது இல்லை கைஸ். அதனால தான் பாருங்க இப்போ ஒருத்தர் சோலோ பண்ணும்போது கூட அவுட்டு சொல்கிறேன், தம்பி தடை செய்யப்பட்டு கேம் விளையாடாதப்பா, உன்னை பிடிச்சி